ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக் சேனல். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்க அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க வந்து மசிச்சிக்கணும். உப்பு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. மசிச்சுட்டு அடுத்தது பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். அரிசி மாவு ஒரு கப்பு, பிரெட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். பிரெட்டை வந்து இப்போ வந்து 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர், கொத்தமல்லி, சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். பிசைஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டி சீஸை வந்து உள்ளே வைக்க போகிறோம். சீஸ் வந்து நான் கட் பண்ணி பீஸ் பீஸாக வாங்கியிருக்கேன். அது ஒரு பீஸை வந்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே மூட போகிறோம். உள்ளே வச்சுட்டு எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. ஒன்று ஒன்றா இப்போ வச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்து பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து அழகாக சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குனா பிள்ளைங்க நல்லா விரும்பி, சீஸ் உருளைக்கிழங்குலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன். இதை வந்து கரைச்சி வச்சுக்கணும். கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 8 உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது தான் 2 ஸ்பூன் போட்டு இதை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போது காய் சூடாயிடுச்சு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கணும், இல்லைனா டக்குன்னு பிரெட்டு இங்கே வந்து டக்குன்னு அடி பிடிக்கும், கருகிடும் உருண்டை. அதனால் ஸ்லோவிலே வச்சு நீங்கள் வந்து பொரிக்கணும். கோல்டன் கலர்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் பால் ரெடி.